சொரூபம் பௌதிக உடலின் பெயரோ வடிவமோ பிராண இயக்கங்களோ உடல் செய்கைகளோ அன்று. சொரூபம் மனத்தின் எண்ணங்கள் என்றும் மௌனமே. சொரூபம் உணர்ச்சி எழுச்சிகள் என்று அச்சலமே. செல்ஃப் இஸ் நாட் த நேம் ஆஃப் த ஃபிசிக்கல் பாடி, நார் இட்ஸ் ஃபார்ம், நார் பிராணிக் மூமெண்ட்ஸ், நார் ஆக்ஷன்ஸ் தட் ஆர் கேரிட் ஆன் பை த பாடி. செல்ஃப் இஸ் நாட் த தாட்ஸ் தட் அரைஸ் இன் த மைண்ட், இட் இஸ் சைலன்ஸ் எம்பாடிமெண்ட். செல்ஃப் இஸ் நாட் த அரைசல் அண்ட் ஃபால் ஆஃப் ஃபீலிங்ஸ் பட் ஸ்டில்னஸ். இது முடிந்த முடிவு. இது வந்து ப்ராக்டிக்கல் ஞானம். நான் இல்லாமல் வாழ்ந்து தான் ஒவ்வொரு செகண்டும் ருசிப்போமே, கழிப்போமே. யதார்த்த சுரூபமான இயல்பான இருப்பையும் மௌனத்தையும் சதா கைக்கொள்ளுவோமே. அதற்கு இடையூறாக இருப்பது நான் உடம்பாக மாறுறது, நான் பிராணயக்கமாக மாறுறது, நான் எண்ணங்களாக மாறுறது, நான் உணர்ச்சிகளாக இருக்கிறது. இவை அத்தனையும் முடித்து வைக்கப்பட்ட பழைய பதிவுகள். நீ அதை பற்றி கவலைப்படாத. நீ இந்த பக்கம் திரும்பினேன்னா, ஓர் முதலை ஒப்பல் ஒருதலையே, நாம் உலகம் காண்டலால் நானாவம் சக்தியுள்ள. அது என்ன? உடம்பு சக்தி, பிராணசக்தி, எண்ணசக்தி, மனோசக்தி, புத்தி சக்தி, இப்படி பலவிதமாக உலகமாக உங்ககிட்டருந்து விரிகிறது. நம்பாதே, பிரபஞ்ச மனத்தில் இது வந்து வந்து போயின்ட்டுருக்கு. சத்வ ராஜச தாமச குணங்களால் இங்கே நீ டிட்டாச் ஆனேன்னா, ஆன்லைன் பிரபஞ்ச மனத்துலேருந்தும் டிட்டாச் ஆகிற, அங்கே டிட்டாச் ஆகிறது சொரூபமாக மாறுறேன்னு அர்த்தம். ப்ராக்டிக்கலாக இரு, உண்மையை உணர். ஓர் முதலை ஒப்பல் ஒருதலையே, நாம ஒரு சித்திரமும் பார்ப்பவனும் செயற்படவும் ஆருடையும் அத்தனையும் தானாம் அந்த பொருளான அச்சலம் மௌனம். இவ்வளவே சகஜமாக பண்ண வேண்டியது. இதை வந்து நீங்கள் சும்மா இருவை வந்து வேலை மாதிரி பண்ணுறீங்க. ஒன் ஆஃப் த ஜாப்ஸாக இருக்குது, வேக்கிங் ஸ்டேட் ஜாப்ஸாக. அதனால தான் திங்க் பண்ண வேண்டிய விஜய் சங்கரை தனியாக அலாட் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டு அவரை கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டு வாசலில் வெயிட்டிங் ரூமில் வச்சுருக்கீங்க. இங்கே சும்மா இரு பண்ணுறீங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது, பிரிக்கவே கூடாது. எல்லாமே நான் பாவம், எல்லா தண்ணியுமே உப்பு தண்ணி, எல்லாம் கலைஞனை குட்டை, நான் இருக்கிறதெல்லாம் கலைஞனை குட்டை. அதில் சித்தம் தெளியணும். சித்த சுத்தி வரணும்னா என்ன? உள்பார்வை செட் ஆகணும், உடம்புலையும் செட் ஆகணும். அந்த பார்வைக்கு அசைவு கிடையாது, உடம்பு என்ன வேணால் செய்யலாம். ஸோ அது உடம்புனோட அசைவுகள் வந்து சுரூபம் கிடையாது அப்படின்னு அங்கே விளக்குங்க. அப்புறம் எண்ணங்கள் வந்து உங்கள் சுரூபம் கிடையாது, மௌனம் தான் உங்கள் சுரூபம். அப்புறம் உணர்ச்சிகள் உங்கள் சுரூபம் கிடையாது, அச்சலம் தான் உங்கள் சுரூபம். இவ்வளவே. இந்த சயின்ஸு தான் வந்து அடிப்படை சயின்ஸ். 24 மணி நேரம் பண்ண வேண்டிய சயின்ஸ். ஆனால் ஆக்டிவாக தான் வச்சுக்கணும். உள்பார்வையை ஆக்டிவாக நீங்கள் வச்சுக்க வச்சுக்க வச்சுக்க, தனித்தனியான அப்ரோச் கொண்ட நான்களெல்லாம் அழிஞ்சு பேருணர்வு மெய்ப்பொருளே உங்களுக்கோசரம் செயல்பட ஆரம்பித்தோம். ஒரு ஒரு நீர்க்குமிழி உடைஞ்சா கூட, உடம்பு நான் இல்லை, இந்த கை இயக்கம் நான் இல்லை, இந்த கை வலி நான் இல்லைன்னு போனாலே நிஜமாக நோய் உற்ற கை கூட வலி தெரியும். அப்பேற்பட்ட விடுவு, எப்பேற்பட்ட ஹெல்த் இருக்கும் தெரியுமா? ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, இமோஷ்னல் பாடின்னு சொல்லப்படுற, பெயின் பாடின்னு சொல்லப்படுற புத்தியினுடைய அனுபவ ஹெல்த்து, எல்லா ஹெல்த்துமே பிங்க் ஆஃப் ஹெல்த்தாக இருக்கும். ஏன்னா தூக்கம் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டமாக, முழு ஆரோக்கியம் நல்ல தூக்கம். அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம், விழிச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருப்போம், தூங்காமல் தூங்கிக்கிட்டு இருப்போம். இதுதான் உண்மையான வாழ்க்கை.